நண்பர்களுக்கு வணக்கம். உலகின் உண்மையான நம்பர் ஒன் பணக்காரர்கள் தொடரின் 9வது பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கிட்ட யாராவது வந்து வங்கி மோசடி அப்படின்னு சொன்னாங்கன்னா உடனே நமக்கு விஜய் மல்லையாவுடைய நினைவு வரும். அதே மாதிரி பங்கு சந்தை மோசடி அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா ஹர்ஷத் மேத்தாவுடைய நினைவு நம்மள பலருக்கும் வரும். நமக்கு தெரிந்தவங்க வந்து இந்த மாதிரியான சில மோசடியாளர்கள் தான். ஆனால் இந்த மோசடியாளர்கள்லாம் விட ஒரு பெரிய மோசடியாளர்கள், மோசடியாளர்களுக்கு எல்லாம் வந்து ஒரு பெரிய தாத்தா அப்படின்னே சொல்லலாம். அப்படி ஒருத்தவர் உலக வரலாறுல இருந்தார். அவர் பண்ண மோசடியால் ஒரு பெரிய நாடே வந்து திவாலாகிற நிலைமைக்கு போச்சு அப்படின்னு உலக வரலாறு சொல்லுது. இன்னைக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகள் வந்து தங்களுடைய வங்கித்துறையில் ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தினர் இருந்தால் கூட பரவாயில்ல, அந்த துறை வந்து யூதர்கள்ட்ட இருந்தால் கூட பரவாயில்ல, முன் அனுபவம் இல்லாதவர்கள்ட்ட வங்கியை கொடுக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதற்கு காரணமாக இருக்கக்கூடியதும் இவர் பண்ண ஒரு பெரிய மோசடி தான். அப்படி மிகப்பெரிய மோசடியை செஞ்ச அந்த நபர் யார், அவர் செஞ்ச மோசடி என்ன, அந்த மோசடியால் எவ்வளவு பெரிய அச்சம் இன்னைக்கு வரைக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய வங்கிகள் பணக்கார நாடுகள்கிட்ட இருக்குங்கிறத பற்றி வாங்க இந்த பகுதியில் நம்ம விரிவாக பார்க்கலாம். கிபி 17வது நூற்றாண்டில் இங்கிலாந்தில் இருந்த ஒரு பிரபல சூதாட்டக்காரருடைய பெயர் வந்து ஜான்லா அப்படிங்கிறது. இந்த ஜான்லா வந்து லண்டனில் குடிபோதையில் ஒரு நாள் தகராறில் ஈடுபட்டார். கொஞ்சம் பணத்துக்காகவும் ஒரு பெண்ணுக்காகவும் நடந்த அந்த தகராறில் தன்னுடைய எதிராளியே ஒரு கொலையே பண்ணிட்டார். இதன் காரணமாக இங்கிலாந்து நீதிமன்றம் ஜான்லாவுக்கு மரண தண்டனை விதிக்கிறாங்க. உடனே தன்னுடைய பணம் செல்வாக்கெல்லாம் பயன்படுத்தி தந்திரமாக தப்பிக்கிற ஜான்லா இதுக்கு மேலேயும் நம்ம இங்கிலாந்தில் இருந்தால் நம்மளை கொண்டுருவாங்க அப்படின்னு முடிவு பண்ணி அப்படியே இங்கிலாந்துக்கு வெளியில் போயிட்டு பல்வேறு ஐரோப்பிய நாடுகளில் வந்து ஒரு அகதி மாதிரி சுத்த ஆரம்பிக்கிறாரு. அப்படி அவர் சுத்துறப்ப அவர் எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் போகிறாரோ அந்த நாட்டிலலாம் வந்து ஒரு சூதாட்டம் மூலமாக தான் அவருடைய வருமானத்தை ஈட்ட ஆரம்பித்தார். முதல்ல இங்கிலாந்து பணத்தை வச்சு மட்டும் சூதாடிட்டு இருந்த அவர் பின்னாடி வந்து உலகத்தின் பல்வேறு பணங்களையும் வச்சு சூதாடுறப்போ மற்ற நாட்டு பணத்துக்கும் இங்கிலாந்து பணத்துக்கும் என்ன வேறுபாடு, இங்கிலாந்தில் மட்டும் எப்படி அவங்களால காகித பணத்தை வெற்றிகரமாக உற்பத்தி பண்ண முடியுது, காகித பணம்னா என்ன, வங்கிங்கிறது எப்படி இயங்குதுங்கிற பல மிக முக்கியமான தகவல்கள் வந்து அவரே எதிர்பாராமல் அவருக்கு தெரிய வருது. இன்னைக்கு இந்த 21வது நூற்றாண்டுலேயே நம்மளில் பெரும்பாலானவங்களுக்கு வந்து பொருளாதாரம்னா என்னன்னு தெரியாது, வங்கினா என்னன்னு தெரியாது, பணம்னா என்னன்னு தெரியாது. அப்படி இருக்கப்போ 17வது நூற்றாண்டில் மக்களுக்கு வந்து 0.1% மக்களுக்கு கூட பொருளாதாரம் பற்றி தெரியாது, வங்கினா என்னன்னு தெரியாது. இந்த நிலைமையில் பேங்க் ஆஃப் இங்கிலாந்துன்றது எப்படி இயங்குதுங்கிற ஒரு விஷயம் ஜான்லாவுக்கு தெரிஞ்சிருக்குன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியம். அந்த ரகசியத்தை வச்சுக்கிட்டு இதை எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு ஜான்லா யோசிச்சுட்டு இருக்கிறாரு. கொஞ்சம் காலம் கழித்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து சூதாட்டக்காரன் கிடையாது, நான் வந்து ஒரு பொருளாதார மேதை, எனக்கு பொருளாதாரம் நல்லா தெரியும், அதை வச்சு தான் நான் வந்து நிறையா சம்பாதிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதை கேட்குற நிறையா பேர் அவர் உண்மையிலேயே ஒரு பொருளாதார மேதை அப்படின்னு நம்பிட்டாங்க. அவர் யார் அப்படிங்கிறத கூட நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணாமல் விட்டுட்டாங்க. இந்த நிலைமையில் பொருளாதார மேதையாக திடீர்னு உருவாகி இருந்த ஜான்லாவுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு ஃப்ரான்ஸில் கிடைக்குது. ஃப்ரான்ஸினுடைய வரலாறில் மிக முக்கியமான மன்னர் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர் வந்து 14வது லூயி அப்படிங்கிற அரசர் தான். ஆனால் அவர் ரொம்ப ஆடம்பரமான அரசர், நிறைய மாளிகைகளை கட்டினவர், நிறைய போர்களில் ஈடுபட்டவர். அதனால் அந்த அரசர் வந்து இறந்து போகிறப்போ ஃப்ரான்ஸுக்கு வந்து ரொம்ப நிறையா கடன் இருக்குது. இந்த கடன்லேருந்து எப்படி அவங்க மீண்டு வர்றதுனே தெரியாமல் இருக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில் அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய அரசர் யார் அப்படின்னு பார்க்க போனால் 15வது லூயி. இந்த 15வது லூயிக்கு அப்போ வெறும் 5 வயசு தான் ஆயிருந்தது. அப்போ உண்மையிலேயே ஃப்ரான்ஸை யார் இயக்கிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்க்க போனால் ஃப்ரான்ஸில் வந்து டியூக் ஆஃப் ஆர்லியன்ஸ் அப்படின்னு ஒரு பதவி இருக்கும். அந்த டியூக் ஆஃப் ஆர்லியன்ஸ் பதவியில் இருக்கக்கூடிய நபர் தான் அன்னைக்கு ஃப்ரான்ஸை உண்மையாக ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு ராஜாவாக இருந்தார். அவர் வந்து எல்லா மிக முக்கியமான முடிவுகளையும் எடுக்கலாம். ஏன்னா கிபி 14வது நூற்றாண்டில் இருந்து ஒரு அரசர் வந்து செயலில் இல்லை அப்படின்னா டியூக் ஆஃப் ஆர்லியன்ஸ் தான் வந்து ஃப்ரான்ஸை பாதுகாக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு நடைமுறையாகவே இருந்துட்டு இருந்தது. இந்த டியூக் ஆஃப் ஆர்லியன்ஸாக இருக்கக்கூடிய நபருக்கு என்ன பிரச்சனைனா அவருக்கும் பொருளாதாரம் பற்றி தெரியல, அவருக்கும் இந்த நாட்டை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. இந்த சூழ்நிலையில் ஜான்லாவை பற்றி கேள்விப்படுற அவருக்கு சரி ஜான்லாவை கூப்பிட்டு நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்கலாம் அப்படின்ட்டு கிபி 1715வது ஆண்டில் டியூக் ஆஃப் ஆர்லியன்ஸும் இந்த ஜான்லாவும் சந்திச்சுக்கிறாங்க. இந்த சந்திப்பில் ஜான்லா வந்து இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய பேங்க் ஆஃப் இங்கிலாந்துன்ற அந்த அமைப்பை அப்படியே ஃப்ரான்ஸுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி சொல்கிறார். நம்ம ஃப்ரான்ஸில் வந்து புதுசாக ஒரு மத்திய வங்கி ஆரம்பிப்போம், அந்த மத்திய வங்கிக்கு வந்து பணத்தாள்கள் அச்சடிக்கக்கூடிய அதிகாரத்தை நீங்கள் கொடுத்துருங்க, உங்களுக்கு எவ்வளோ கடன் வாங்கணுமோ அதை அந்த மத்திய வங்கி
வாங்கி கொடுத்துரும், அதுக்கான வட்டியை நீங்கள் மத்திய வங்கிக்கு கட்ட ஆரம்பிங்க அப்படின்னு ஒரு கணக்கை அவர் சொல்கிறாரு. அது கேட்டவொடனே டியூக் ஆஃப் ஆர்லியன்ஸும் சரின்றார், ஏன்னா அவர் தான் பொருளாதாரம்னு என்னென்னு தெரியாது, அதனால் சரி அப்படின்னு அவர் ஒத்துக்கிறாரு. இது ஒத்துக்கிட்ட உடனேயே ஃப்ரான்ஸில் அத்தனை நாளாக இருந்த அந்த நிதி பற்றாக்குறைங்கிறது ஒரே நாளில் தீர்ந்துட்டு. அது எப்படி தீர்ந்துருக்குன்னு நமக்கு தெரியும். அதாவது எப்படி வந்து பேங்க் ஆஃப் இங்கிலாந்து மூலமாக அங்கே வந்து அந்த நிதி பற்றாக்குறை இங்கிலாந்தில் தீர்த்து வைக்கப்பட்டதோ, அதே முறையில் ஒரு போலியான ஒரு விடியலை வந்து அவங்க உருவாக்கி கொடுக்குறாங்க. அதன் மூலமாக வந்து இந்த டியூக் ஆஃப் ஆர்லியன்ஸ் வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாரு. அடுத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவ்வளோ பெரிய பொருளாதார மதி நமக்கு கிடச்சிருக்கிறாரு, இவரை நம்ம பயன்படுத்திக்கணும்னு முடிவு பண்ணி கிபி 1719 ஆண்டில் பிரான்சினுடைய நிதித்துறை அமைச்சராக இந்த ஜானலா மாற்றப்படுகிறார். அதாவது சில ஆண்டுகள் முன்னாடி ஒரு கொலை பண்ணிட்டு மரண தண்டனைக்குரிய குற்றவாளியாக ஓடி வந்த ஒருத்தவர் சில ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நாட்டினுடைய நிதி அமைச்சராக உயர்த்தப்படுகிறார் அப்படின்னு பார்க்குறோம். நிதி அமைச்சராக மாறின பின்னாடியும் ஜான்லாவினுடைய அரசியல் செல்வாக்கு வந்து எப்பயுமே உச்சத்தில் தான் இருந்துகிட்டு இருந்தது. அவருடைய பிரான்ஸ் மத்திய வங்கியை மக்கள் ரொம்பவே நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிரான்ஸுக்கு வந்து அன்றைய அமெரிக்காவில் இருந்த மிசிசிப்பி அப்படிங்கிற பகுதி மேலே ஒரு மிகப்பெரிய கட்டுப்பாடு இருந்தது. அந்த மிசிசிப்பி பகுதியில் இந்த அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டை விலக்கிக்கிட்டு அதை தன்னது கட்டுப்பாட்டுக்கு உட்பட்ட பகுதியாக இந்த ஜான்லா மாற்றிக்கிட்டாரு. அந்த மிசிசிப்பி பகுதியை வந்து ஒரு அடிப்படையாக வச்சு அவர் வந்து வங்கியை நிறையா மேம்படுத்த ஆரம்பித்தார். அந்த வங்கியினுடைய பங்குகளையும் அவர் வந்து பிரான்ஸ் மக்கள்கிட்ட விற்க ஆரம்பித்தார். பிரான்ஸ் மத்திய வங்கி வெளியிடக்கூடிய அந்த வங்கி தாளையும் ஏற்கனவே மக்கள் புழங்கிக்கிட்டு இருந்தாங்க. அதே சமயம் பிரான்ஸ் மத்திய வங்கியினுடைய பங்குகளையும் மக்கள் வந்து வாங்க ஆரம்பித்தாங்க. மக்களுக்கு வந்து அந்த வங்கி மேலே மிகப்பெரிய நம்பிக்கை இருந்ததுனால ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வங்கி கிட்ட பணமும் இல்லை பங்குகளும் இல்லை. உடனே ஜான்லா யோசிக்கிறாரு, நம்ம எவ்வளவு அச்சிட்டாலும் இந்த மக்கள் வாங்கிடுறாங்க போல இருக்கு, அதனால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அச்சிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி வகத்தொகையே இல்லாமல் கணக்கு வழக்கே இல்லாமல் நிறைய பணத்தாள்களையும் நிறைய பங்கு பத்திரங்களையும் ஜான்லா வந்து அச்சடிச்சு குமிக்க ஆரம்பிக்கிறாரு. மக்களும் அதை நிறைய வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படி அவங்க வாங்கிக்கிட்டே இருக்கிறப்போ ஒரு நாள் என்ன பிரச்சனை வருதுன்னா, யாராவது எங்கேயாவது ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னு பணத்தை கொண்டு போய் நீட்டினா அந்த பொருளை வச்சிருக்கவன் பதிலுக்கு என்கிட்டக்கே பணம் இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்போ பணம் இருக்கக்கூடிய நபர்கள் எப்படி வந்து வியாபாரம் பண்ணணும்னு வருவாங்க, வேலைக்கு போவாங்க. அதனால வந்து வியாபாரங்கள் ரொம்ப குறைய ஆரம்பிக்குது, மக்கள் வேலைக்கு போறது ரொம்ப குறைய ஆரம்பிக்கிறது, எல்லார்கிட்டக்கையும் பணத்தால் வந்து கொட்டி குமிஞ்சு கிடக்குது. அப்போ நம்ம ஒரு பொருளை வாங்க போறோம், அந்த பொருளை வச்சிருக்கிறவன் இல்லை இல்லை என்கிட்ட பணம் இருக்கு இந்த பணம் எனக்கு பத்தாதுன்னு கேட்குறப்போ நம்ம இன்னும் அதிகமாக பணம் கொடுக்கக்கூடிய ஒரு தேவை ஏற்படும். இப்படியாக ஒரு பொருளோட அளவு அப்படியே இருக்கிறப்போ அந்த பொருளுக்கு இணையான பணத்தோட அளவு அதிகரிச்சுட்டே போறதை வந்து பணவீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு வரைக்கும் பணவீக்கம்ன்ற தொடர் நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த பணவீக்கம் வந்து மிக மோசமான ஒரு பொருளாதார பிரச்சனை. பணவீக்கம் எங்கே வருதோ அங்கே வந்து அந்த பணம் வந்து தன்னுடைய மதிப்பை இழந்து போகும், பொருளாதாரமே ரொம்ப கேள்விக்குறியான நிலைமைக்கு வரும். அந்த நிலைமைக்கு பிரான்ஸும் மெல்ல மெல்லமாக வர ஆரம்பிக்குது. அதை வந்து அரசாங்கம் உணர்ந்து கொள்றதுக்கு முன்னாடியே பிரான்சினுடைய பணத்துக்கு வந்து எந்த மதிப்புமே இல்லை, பிரான்ஸ் மத்திய வங்கி வெளியிட்ட அந்த பங்கு பத்திரங்களுக்கும் எந்த மதிப்புமே இல்லைங்கிறது பிரான்ஸுக்கும் தெரிஞ்சிருது, பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் தெரிஞ்சிருது. இதன் விளைவாக பிரான்சினுடைய ஒட்டுமொத்த பணத்தாள்களும் மத்திய வங்கியினுடைய ஒட்டுமொத்த பங்கு பத்திரங்களும் யாருமே அறிவிக்காமலேயே மதிப்பு நீக்கம் செய்யப்பட்டவையாக, மதிப்பே இல்லாதவையாக, காகித குப்பைகளாக மாறிடுச்சு. இதன் காரணமாக அடுத்த சில நாட்கள்லேயே பிரான்சினுடைய இந்த தற்காலிக அரசாங்கம் வந்து தன்னுடைய ஆட்சி காலத்தை வந்து ராஜினாமா பண்ணிடுறாங்க. பிரான்ஸில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிக்காத ஒரு நெருக்கடி நிலையே வருது. அடுத்த சில பத்தாண்டுகளுக்கு பிரான்ஸுங்கிற ஒரு மிகப்பெரிய நாடு ஒரு மிகப்பெரிய பொருளாதார மந்த நிலையில் சிக்கி தவிச்சது அப்படிங்கிறத வரலாறு பார்த்தது. அப்போது ஒரு மோசடிக்காரரை பொருளாதார நிபுணர் அப்படின்னு நம்பி அவர்கிட்ட ஒரு மத்திய வங்கியை கொடுக்குறப்போ அது எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை உருவாக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருந்தது. பிரான்ஸில் ஜான்லா செஞ்ச மோசடியால் அதற்கு முன்பு பிரான்ஸ் சேர்த்து வச்சிருந்த ஒட்டுமொத்த சொத்துக்களுமே கூட இழக்கப்பட்டது அப்படின்னா சொல்லணும். ஆரம்பிக்கிறப்போ ஒரு மிகப்பெரிய பொருளாதார சீர்திருத்தம் மாதிரி தொடங்கின இந்த நடவடிக்கை முடிகிறப்போ ஒரு மிகப்பெரிய பொருளாதார மோசடியாக முடிஞ்சிச்சு. அதனால் இது பார்க்குறதுக்கு வந்து நீர்க்குமிழி மாதிரி பொருளாதார வல்லுநர்களுக்கு தெரிஞ்சதுனால இந்த சம்பவத்துக்கு மிசிசிப்பி நீர்க்குமிழி அப்படிங்கிற பெயரை வந்து பொருளாதார அறிஞர்கள்லாம் சூட்டினாங்க. ஜான்லாவுக்கு பல காலம் முன்னாடியே வாழ்ந்த திருவள்ளுவர் வந்து சொல்லுவார், ஆக்கம் கருதி முதல் இலக்கும் செய்வினையை ஊக்கார் அறிவுடையார் அப்படின்னு. இன்னொரு இடத்துலையும் ஒரு உதாரணம் சொல்றப்ப அவர் சொல்லுவாரு, உல போல இல்லாகி தோன்றா கெடும் அப்படின்னு. இந்த ரெண்டு வார்த்தைகளுமே மிக மிக முக்கியமானது. அதாவது நாளைக்கு வந்து லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு வந்து நம்ம அசலையே வந்து ஒரு மிகப்பெரிய அபாயத்தில் வைக்கக்கூடாது அப்படிங்கிறது முதலாவது கருத்து. ரெண்டாவது கருத்து வந்து உல போல இல்லாகி தோன்றா கெடும் அப்படின்னா அதுதான் வந்து அந்த நீர்க்குமிழி அப்படிங்கிறது. நீர்க்குமிழி பார்த்தா அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப வலிமையா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஏதாவது ஒன்று இதில் படுறப்போ பட்டுன்னு அது இருந்து அடையாளமே தெரியாத மாதிரி அழிஞ்சு
அழிஞ்சு போயிடும், இருக்கிற மாதிரியே இருந்து அழிஞ்சு போயிடும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. ஆக மொத்தம் பொருளாதாரம்ங்கிறது பார்க்கறதுக்கு ரொம்ப வலிமையா தோன்றினாலும் கூட சில தவறான முடிவுகள் எடுக்கப்படும் பொழுது அது ஒரு நீர்க்குமிழி மாதிரி உடஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான செய்தியை இந்த மோசடி வந்து உலகத்துக்கு சொன்னிச்சு. உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பொருளாதார மேதைகளும் தங்களுடைய ஆய்வுகள்லையும் நூல்கள்லையும் கட்டுரைகள்லையும் ஜான்லாவை பத்தி பல்வேறு இடங்கள்ல குறிப்பிட்டிருக்காங்க. பொருளாதாரத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவரும் கிபி 18 நூற்றாண்டுல தொழில் புரட்சிக்கு காரணமாக இருந்தவருமான ஆடம் ஸ்மித் ஜான்லாவோட செயல் திட்டத்தை வங்கி நடைமுறைகளிலும் பங்கு வர்த்தகத்திலும் அதுவரை உலகம் கண்டிராத மிக ஆடம்பரமான செயல் திட்டம் அப்படின்னு வர்ணிக்கிறாரு. பிரெஞ்சு புரட்சியின் காரணகர்த்தாக்கள் ஒருவரான எழுத்தாளர் வால்டர் ஒரு முன்பின் அறியாத அந்நிய நாட்டவருக்கு வழங்கப்பட்ட மிகப்பெரிய வாய்ப்பால் பிரான்சின் ஒட்டுமொத்த நலனுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட குற்றம் அப்படின்னு அதை வர்ணிக்கிறாரு. கம்யூனிஸ்டுகளின் வேத நூலான மூலதனத்தை எழுதின கார்ல் மார்க்ஸ் ஜான்லாவை வந்து பல்வேறு இடங்களில் ஒரு தவறான நபராக குறிப்பிடுறாரு. அதே நேரம் ஒரு இடத்துல ஒரு மோசடிக்காரனையும் ஒரு தீர்க்க தரிசியையும் ஒன்றாக கலந்த சரிவிகித கலவை தான் ஜான்லா அப்படின்னும் அவர் குறிப்பிடுறாரு. ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது இதே மாதிரி அந்த பொருளாதாரம் இயங்கிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் தான் அந்த நாடு வந்து உயிரோடு இருக்க முடியும். பொருளாதார மாற்றங்கள் பொருளாதார சீர்திருத்தங்கள் அப்படிலாம் கொண்டு வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய அறிவு இருக்கணும். அந்த அறிவு இல்லைன்னா ஒரு நாடு என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு ஜான்லாவை நம்ம ஒரு மிகப்பெரிய உதாரணமாக பார்க்கலாம். ஜான்லாங்கிற நபர் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறையில் நிறைய பேருக்கு தெரியாத நபராக இருக்கலாம். இன்னும் சொல்லணும்னா ஃப்ரான்ஸில் இருந்த மக்களே ஒரு 70 ஆண்டுகளில் ஜான்லான்னா யாருன்னு மறந்து போயிட்டாங்க. ஆனால் அவர்கள் மீண்டும் ஜான்லான்னா யாருன்னு நினைவுபடுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையை காலம் வந்து ஃப்ரான்ஸ் மக்களுக்கு கொடுத்தது. 1789 ஆண்டில் பிரான்ஸ் நாட்டில் புரட்சியாளர்களுடைய ஆட்சி அப்படின்னு ஒரு ஆட்சி வந்தது. அப்போது பிரான்சினுடைய மத்திய வங்கி வந்து புரட்சியாளர்கள் வந்து கைப்பற்றினாங்க. இந்த ஆட்சி வந்து 1796 வரைக்கும் நடந்தது. இப்படி மத்திய வங்கியை கைப்பற்றின அந்த புரட்சியாளர்கள் என்ன பண்ணாங்கன்னா மத்திய வங்கி மூலமாக முன்னாடி ஜான்லா என்ன பண்ணாரோ அதே மாதிரி கணக்கு வழக்கே இல்லாமல் பணத்தை வந்து அச்சடிக்க ஆரம்பித்தாங்க. இதன் மூலமாக திரும்பவும் பிரான்ஸ் வந்து ஒரு பெரிய பொருளாதார சிக்கலை சிங்கிச்சு அப்படிங்கிறத உலக வரலாறு நமக்கு சொல்லுது. அதனால் வங்கி அப்படிங்கிறது வந்து ஒரு கணக்கின் அடிப்படையில் இயங்கணும். ஒரு சூதாட்டம் நடத்தினா கூட அந்த சூதாட்டத்துக்கு முன்னாடி ஒரு கணிதம் இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை. ஒரு கணக்கு வழக்கே இல்லாமல் எந்த ஒரு விதிகளையும் பின்பற்றாமல் பொருளாதார சீர்திருத்தங்களையோ அல்லது பொருளாதார நடவடிக்கைகளையோ அல்லது பொருளாதார மோசடியோ முன்னெடுக்கின்ற பொழுது அது ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி மிகப்பெரிய வீழ்ச்சியை உருவாக்கும் அப்படிங்கிறது தான் ஜான்லாவினுடைய சம்பவம் நமக்கு சொல்லக்கூடிய படமாக இருக்குது. இந்த சம்பவத்தை இந்த வரலாறில் சொல்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இப்போ ரூத்ஸ்சைல்டு குடும்பமாக இருக்கட்டும் அல்லது யூதர்களாக இருக்கட்டும் இவங்க வந்து ஒரு வங்கியை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ பல நாடுகளும் இந்தாங்க பார்த்துக்கங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. மற்றவங்க கிட்ட வங்கியை கொடுக்குறதுக்கையும் யோசிக்கிறாங்க அப்படின்னா ரூத்ஸ்சைல்டு குடும்பத்தினரும் சரி யூதர்களும் சரி அவங்க வங்கி நடைமுறையில் வந்து சில குறிப்பிட்ட தங்க விதிகளை வச்சுருப்பாங்க. கோல்டன் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லைங்களா 2 கிலோ தங்கம் இருந்ததுன்னா அவங்க மொத்தம் 10 கிலோ தங்கம் இருக்கிற மாதிரி கணக்கு எழுதி 8 கிலோ தங்கத்தை போலியாக உருவாக்கலாம் அப்படின்னு. இது வந்து ஒரு கோல்டன் ரூல். இந்த ரூலை அவங்க ஒருபோதும் உடைக்க மாட்டாங்க. திடீர்னு வந்து ஒரு 100 பேர் வந்து இன்னொரு 1 கிலோ தங்கம் எங்களுக்கு அதிகமாக கொடுங்க அப்படின்னா கூட 11 கிலோ தங்கம் இருக்கிறதா அவங்க ஒருபோதும் கணக்கு எழுத மாட்டாங்க. விதிகளை மிகச்சரியாக அவங்க பின்பற்றுவாங்க. இதன் காரணமாக தான் வங்கித்துறை அப்படின்னு வந்துட்டாலே யூதர்களாக இருக்கட்டும் ரூத்ஸ்சைல்டு குடும்பத்தினராக இருக்கட்டும் அவங்க வந்து வளர்ந்துக்கிட்டே போகிறதுக்கு மிகப்பெரிய காரணம். பணத்தினுடைய மிக முக்கியமான இயல்பு என்னன்னா பணம் வந்து கண்ணா மறைக்குது அப்படிம்பாங்க. எல்லாருக்கும் இது நடக்கும். ஆனால் விதிகளுக்கான முக்கியத்துவம்ங்கிறது பணத்துக்கான முக்கியத்துவத்தை விட அதிகமாக இருந்தால் மட்டும்தான் பணத்தை மனிதர்களால் கையாள முடியும். இல்லைன்னா மனிதர்களை பணம் கையாண்டும் அப்படிங்கிறது தான் வரலாறு நமக்கு சொல்லக்கூடிய உண்மையாக இருக்கு. நமது பயிற்று படைப்பகத்தில் உலகின் உண்மையான நம்பர் 1 பணக்காரர்களின் வரலாறுங்கிற இந்த தொடரை நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பல நூல்களில் வந்து ரூத்ஸ்சைல்டு குடும்பத்தினர் பற்றி எழுதியிருக்கிறாங்க. அதே மாதிரி நிறைய யூடியூப் காணொலிகள்லையும் ரூத்ஸ்சைல்டு குடும்பத்தினர் பற்றி அவங்க பேசியிருக்கிறாங்க. ஆனால் அதிலெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ரூத்ஸ்சைல்டுகள் அப்படிங்கிற இவங்க வந்து இலுமினாட்டிகள் அல்லது ஃபர்ஸ்ட் ஆர்டரை சேர்ந்தவங்க இவங்க தான் உலகத்தை இயக்குறாங்க அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவாங்களே தவிர எப்படி இவங்களால அந்த உலகத்தை இயக்க முடியுது உலக பொருளாதாரத்தை வந்து எப்படி இவங்க வந்து இயக்குறாங்க வங்கிகளை எப்படி இவங்க கைக்குள்ளே வச்சுக்கிறாங்கன்ற விஷயங்களை அவங்க சொன்னது கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த பொருளாதார விஷயங்கள் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப கடினமாக இருக்கும். நிறைய பொருளாதார வல்லுநர்களுக்கு இது தெரிஞ்சிருந்தா கூட சாதாரண மக்களுக்கு வந்து இதை சொன்னால் அவங்களுக்கு புரியுமோ இல்லையோ அல்லது வந்து இதை சொன்னோன்னே இவன் பொய் சொல்கிறான்னு அவங்க சொல்லிடுவாங்களோங்கிற ஒரு அச்சம் வந்து எல்லாருக்குமே இருக்கக்கூடியது இயல்பு தான். ஏன்னா பொருளாதாரத்தை பற்றி பேசுகிறப்போ எதிரில் இருக்கக்கூடிய நபருக்கும் பொருளாதாரம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா தான் அதை மதிப்பாங்க அப்படிங்கிறதான் பொருளாதார வல்லுநர்கள் கண்டதாக இருக்குது. இருந்தாலும் கூட இந்த ரூத்ஸ்சைல்டு குடும்பத்தினுடைய வரலாறு அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இது வந்து ஒரு சுயநல காரணம் கிடையாது பொதுநல காரணம்.
காரணம்னா என்னன்னா ருட்சைல்டு குடும்பத்தினர் தான் அந்த உலகத்தினுடைய பொருளாதாரத்தை இயக்குறாங்க. அவங்க குடும்பத்தினர் இருக்கக்கூடிய சில முடிவுகள் தான் உலக பொருளாதாரத்திலேயே தாக்கத்தை ஏற்படுத்துது. அப்படிங்கிறப்போ அனைத்து மக்களுக்குமே வந்து அது தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் அவர்களும் பொருளாதாரத்தை புரிஞ்சுக்கிட்டு அதன் மூலமாக முன்னேற முடியுங்கிறது. ஏன்னா பொருளாதாரம் குறித்த அறிவு மட்டும் ஒரு மனிதனுக்கு இல்லை அப்படின்னா அவன் வாழ்க்கையில் வளர்ச்சின்னு ஒன்று கிடையவே கிடையாது. அதனால பொருளுக்கு மிக முக்கியமான ஒரு இடத்தை வந்து நம்ம வாழ்க்கையில் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு. இந்த ருட்சைல்டுடைய வரலாறு சொல்லக்கூடிய தொடரில் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் உலக பொருளாதாரத்தினுடைய வரலாறுல ருட்சைல்டு குடும்பத்தினருக்கு வந்து எந்த மாதிரியான ஒரு இடம் இருந்தது, அவங்க ஏற்படுத்தின தாக்கம் என்ன, ஏன் ருட்சைல்டு குடும்பத்தினர் வந்து நாடுகள்லாம் நம்புனாங்கிற மாதிரியான சில அடிப்படை விஷயங்களை மட்டும்தான் நம்ம பார்த்தோம். ஆனால் இதற்கு பிறகு வரக்கூடிய அத்தியாயங்களில் யார் இந்த ருட்சைல்டுகள், இவங்க எப்படி தோன்றுனாங்க, எப்படி வந்து வங்கி அதிகாரத்தை பிடிச்சாங்க, இன்னைக்கே அவங்க இருக்கிற இடமே தெரியாமல் ரொம்ப அமைதியாக இருக்கிறாங்கன்றதெல்லாம் பார்க்க போகிறோம். அதனால் இந்த தொடரினுடைய பின்வரக்கூடிய பகுதிகளையும் தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.